Hi, hello, welcome to Jeff Sari. இன்னைக்கு நம்ம சீக்வன்ஸ் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சமிக்கு மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சமிக்கை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணுறது, ஜர்தோசி வச்சு சமிக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, பீடு வச்சு சமிக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு சமிக்கி இங்கே வச்சுருக்கேன். இது வந்து குப்பி சமிக்கின்னு சொல்லுவோம். இது வந்து ஃப்ளாட்டாக இருக்காது, கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ இது குப்பி சமிக்கி. இன்னொன்று வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், இது வந்து ஃப்ளாட் சமிக்கின்னு சொல்லுவோம். இந்த சமிக்கிஸ் வந்து எல்லா கலர்லையுமே நம்மளுக்கு கிடைக்கும், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையும் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த குப்பி சமிக்கியை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது சொல்கிறேன். இப்போ பார்க்க போகிறது வந்து நம்ம சமிக்கியை வந்து ஊசியில் எடுக்காமலே இந்த ஸ்டிச் போட போகிறோம். அதாவது சக்கரி எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு சமிக்கிக்கு வெளியே ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் ஊசியிலே வந்து நீங்கள் அந்த சமிக்கியை இழுத்து திரும்ப சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் அவுட்டரில் ஒரு செயின் ஸ்டிச். இந்த ஸ்டிச் போடும்போது நீங்கள் சமிக்கி கலர்லே நூல் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலரில் நூல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூல் வந்து தனியாக தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃப்ளாட் சமிக்கி. ஸோ இது ஃப்ளாட் சமிக்கியை வந்து நான் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ளாட் சமிக்கியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அதே மாதிரி தான் நான் ஊசியிலே வந்து அந்த ஃப்ளாட் சமிக்கியை இழுக்கிறேன். ஸோ இது வந்து ஊசியில் இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட சமிக்கி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை நான் கையில் எடுத்து எடுத்து வச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஊசியிலே நம்ம இழுத்துடலாம், ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கனால கொஞ்சம் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சமிக்கியை வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலாம், பீட்ஸை வச்சு சமிக்கி போடலாம், ஜர்தோசி வச்சு சமிக்கி போடலாம். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இது ஒன் டைப் ஆஃப் சமிக்கி, இதில் வந்து கிளிட்டர்ஸ் போட்டிருக்கு. ஸோ இது யூஷுவல் சமிக்கியோட டபுள் த காஸ்ட் வரும். ஸோ உங்களுக்கு கிளிட்டர் கையில் ஒட்டுறது தெரியும். சமிக்கியை ஊசியில் எடுத்து எப்படி போடுறோன்றது பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டதில் வந்து நம்ம ஊசியில் சமிக்கியை எடுக்கலை, இதில் வந்து ஊசியில் எடுக்கிறேன். ஸோ வச்சுட்டு ஒரு ஒரு சைடு ஸ்டிச் போட்டால் போதும், ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சமிக்கிக்கு மேலே இன்னொரு சமிக்கி வரும். ஸோ இது வந்து ஃபில்லிங்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி லேயர் லேயராக நீங்கள் வைக்கும் போது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சமிக்கி வச்சு அதே ஸ்டிச் தான். இந்த ஸ்டிச் போடும்போது இந்த சமிக்கியை வந்து நம்ம திருப்பி வச்சு போடுறோம்.
இது வந்து ஸ்டோன்ஸ் ரெண்டு ஹோல் இருக்கு ரெண்டு ஹோலியுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ இதை சுற்றி வந்து நம்ம அந்த குப்பி சமிக்கி வைக்க போகிறோம் நம்ம இந்த ஸ்டிச்சே தான் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம் இதை சுற்றி வந்து அதே சமிக்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த சமிக்கி போடும்போது சென்டரில் இருக்க ஸ்டோனை வந்து டச் பண்ணாத மாதிரி போடுங்க ஸோ அப்படி போடும்போது அந்த ஃப்ளவர் நம்ம இதில் கொண்டு வரும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ ஸ்டோனை டச் பண்ணும் போது அங்கே ஸ்பேஸ் இருக்காது ஸோ அந்த ஸ்டோனை டச் பண்ணாமல் இந்த சமிக்கியை வந்து சுற்றி நான் போடுறேன் இந்த மாதிரி நம்ம தூக்கி விட போகிறோம் தூக்கி விடுறதுக்கு இந்த சமிக்கிக்கு அடியில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம் ஸோ சமிக்கியை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி தூக்கி செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி தூக்கிட்டு வந்து நிற்கும் ஸோ நான் ஃபர்ஸ்ட் லைன் போடுறேன் இது வந்து செகண்ட் லைன் போடுறேன் ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு லைன் சுற்றி சுற்றி செயின் ஸ்டிச் போடும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக தூக்கணுன்னா வந்து நீங்கள் சென்டரில் ஸ்டோன் வைக்கக்கூடாது எதுவும் வைக்காமல் நீங்கள் ஃபஸ்ட்டு சமிக்கியை வந்து ரோஸ் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வேணால் ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம் இப்போ இது பார்க்கும் போது உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி தெரியும் ஸோ இந்த மாதிரியும் இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து ஃப்ளாட் சமிக்கி ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து எப்படி பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன் ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று நான் யூஸ் பண்ணுறேன் இது ரவுண்ட் வந்து உங்களுக்கு போட ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஷேப் ஃப்ளவர் பெட்டல்ஸ் மாதிரி போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைன் முடித்ததுக்கப்புறமா நான் அங்கேருந்து உள்ளே அடுத்த லேயர் வைக்கிறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ இப்போ வந்து இது மேலே வர மாதிரி அடுத்த லைன் வந்து போகும் ஸோ நெக்ஸ்ட்டு லைன் வந்து அப்படியே சுற்றிட்டே வரும் இப்படியே வந்து உள்ளே வரைக்கும் சென்டர் வரைக்கும் ஃபில் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டேன் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக நான் சென்டரில் ஒரே ஒரு பீட் வச்சிருவேன் ஸோ இதை ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பேசிக்காக சம்கீஸை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்த்தோம் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜெஃப் சாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ